எல்லோருக்கும் வணக்கம். ஆரம்பிங்க. இல்ல பிரதர், நீங்க பேசுறதுல பேசுறீங்க, அப்புறமே நீங்க ஆரம்பிங்க, நான் அப்புறம் பேசுறேன். இல்ல பிரதர், காட்டேரி. சோ இப்ப இப்ப என்ன பிரதர், இப்ப இது என்ன? இது ஒரு அப்புறம் சொல்றேன். சரி, ஓகே. காட்டேரி கதை ஞாபகம் இருக்கா பிரதர்? ஞாபகம் இருக்கு, படம் ஞாபகம் இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். டேனியல் சார் தேங்க்ஸ் சொல்லணும், பெரிய படம் பண்றோம் டார்லிங் நம்ம அப்படின்னாரு. அதுக்கு இவ்வளோ நாள் பெரிய படம். பட் எனிவேஸ், ஸ்டுடியோ கிரீன்ல நடிக்கிறது வந்து ஒரு ட்ரீம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் டிகே தேங்க்யூ, எல்லாரும், வரு, ஆத்மிகா அண்ட் சோனம், அவங்க ஆல்ரெடி அவங்க 25th படம் ஆகஸ்ட் 5th ரிலீஸ் ஆகுது. அப்போ ஏதோ 10th படம் தான் பண்ணிருந்தாங்க பஞ்சாபில். அண்ட் நிறைய சேஞ்சாக இருக்குது. அப்போ வரு வந்துட்டு இப்போது ஒல்லி ஆகிட்டாங்க டோட்டலாக, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆகிட்டாங்க. அண்டு படப்படப்படன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாறி இருக்கு, எனக்கே புதுசாக இருக்குது இதெல்லாம். ஏதோ ரீயூனியன் வந்த மாதிரியே பேசுகிறாங்க, ரொம்ப நாளாச்சு அந்த காலத்துல அப்படின்ற மாதிரியே எல்லாருமே அப்படியேதான் பேசிட்டு. ஆனா நல்ல நினைவுகள் தான். மேக்ஸ் டீச்சர் இருந்தாரு எங்க கூட, தங்கச்சியா ஒருத்தவங்க நடிச்சாங்க, நாங்க காருக்குள்ள உட்காந்து சாப்பிட்டோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேள்வி எதுவும் இல்ல. வேணாம், அதாவது நாங்க கேட்கணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. தொடர்ந்து ரெண்டாவது பேய் படம், பேய் படம் நடிச்சிட்டு போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாண்டடா எதுவும் இல்ல. ஸ்ரீலங்கால அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்போ நான் ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா, அந்த இருட்டான காடுல வந்து வரும் திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வந்தது தான். அந்த ஒரு லைட்ல தான் நான் பயந்ததே ஆக்சுவலி. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரே கேரவன், அந்த கேரவன் பக்கமே நான் போல. ஆக்சுவலி நான் இருந்தேன் அதில், என்னை வெளில துரத்தி விட்டாங்க. உனக்கு என்னடா எங்க வேலை வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் டிகே எல்லாம் ஏதோ மரத்துக்கு கீழே அப்படி உட்காந்துட்டு, சின்ன வயசுல அதெல்லாம் தெரியல, தெரியல. சூப்பர். ஸோ இப்போ மக்களுக்கு, இப்போ படத்துக்கு தயாராயிட்டாங்க ஆகஸ்ட் 5th. ஸோ அவங்களுக்கு ஏப்ரல் 14th இல்ல, கிறிஸ்மஸ் இல்ல, ஆகஸ்ட் 5th. ஐயா தலைவா, ஒரு முடிவு, அவரே ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆகஸ்ட் 5th வந்து காட்டேரி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எஸ், ஸோ எல்லாரும் பாருங்க. அண்ட் எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஜோக்ஸ் அபார்ட், இதை இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும்